ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு செரேனா ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒரிகானோ பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓமவல்லி செடிம்பாங்க, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தோட்டங்களில் வளர்ப்போம். இந்த செடியில் இருந்தும் அப்புறம் துளசி செடி, இது ரெண்டையும் நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரிகானோ பவுடர் செய்ய போகிறோம். இப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ், நமக்கு ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைக்கு கைப்பிடி பிடிச்சோன்னா எவ்வளோ இருக்குமோ அதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் ரெண்டு செடிகள்லேருந்தும் நம்ம இலைகளை பறித்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடினா, ஓமவல்லியில் ஒரு கைப்பிடினா ஒரு கைப்பிடி துளசி. இப்போ இதை நல்லா நம்ம தண்ணியில் ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம், ஏன்னா தூசிகள் இருக்கும். நல்லா மூணு தடவை அலசினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதே இது வெயில் காலமாக இருந்துச்சுன்னா இதை நம்ம அப்படியே நம்ம நிலக்காய்ச்சலில் காய வச்சு நம்ம பொடி பண்ணலாம். ஆனால் நமக்கு இப்போது மழையாக இருக்கிறதுனால இதை வந்து வேறு மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் மாதிரி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒட்டியிருக்கும், ஸோ அந்த தண்ணியையும் நம்ம வந்து நல்லா இதிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இலைகள் இலையை வந்து நல்லா பரப்பி வச்சுட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் த டவலை அது மேலே போட்டு அப்படி அமுத்தி அமுத்தி எடுக்கும் போது நமக்கு தண்ணி போயிடும். ஸோ இப்போ நமக்கு தண்ணி இல்லாத இலைகள் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம வந்து சட்டி காய வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த இலைகளை போட்டுட்டு மிதமான சூட்டில் இதை அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வதங்கிரும், நொறு நொறுன்னு போகிற அளவு வதங்க ஆரம்பிச்சிரும். பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி சுருங்கி வந்துகிட்டே இருக்குது. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகாய் அதோட போடுறேன். அதோட 2-3 பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 10 மிளகு சேர்க்குறேன். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா எல்லா பொருட்களும் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளுடைய ஒரிகானோ பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஜஸ்ட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா நம்ம ஹோம் மேட் ஒரிகானோ பவுடர் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம பீஸா, பாஸ்தா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் கலந்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செரேனா ஸ்டுடியோ. வில் மீட் அகெயின் இன் அனதர் யூஸ்ஃபுல் ரெசிபி.